Chapter 12, Example 12.2, verify the closure property, completity property, associative property, existence of identity, existence of inverse for the arithmetic operation plus on z. இந்த ஐந்து ப்ராப்பர்ட்டியும் வெரிஃபை பண்ணணும். இங்கே கொடுத்துருக்கிற செட்டு இசட்டு ஆப்ரேஷன் ப்ளஸ் கம்ப்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி. கம்ப்டிவிட்டி ப்ராப்பர்ட்டினா கொடுத்துருக்கிற செட்டு, அதாவது இசட்லேருந்து ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறோம், டூன்ற ஒரு எலமெண்ட், த்ரீன்ற எலமெண்ட் பிலாங்ஸ் டு இசட். இங்கே டூ ஆப்ரேஷன் வந்து ப்ளஸ்ஸு, டூ ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஃபைவ். ரெண்டு எலமெண்ட் எடுத்து கொடுத்துருக்குற ஆப்ரேஷன் ப்ளஸை யூஸ் பண்ணும்போது ஆன்சரும் அதே செட்டில் இருந்துச்சுன்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ட்ரூன்னு சொல்லலாம். இங்கே எம் என் ஏதாவது ரெண்டு எலமெண்ட் இசட்லேருந்து எடுத்து எம் ப்ளஸ் என் பிலாங்ஸ் டு இன்டிஜர், இது ட்ரூ தான். எந்த ரெண்டு எலமெண்ட் எடுத்து ஆட் பண்ணாலும் அதுவும் இன்டிஜரில் தான் இருக்கும். ஹென்ஸ் அடிஷன் இஸ் ஏ பைனரி ஆப்ரேஷன் ஆன் இசட். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த ஆப்ரேஷனை பைனரி ஆப்ரேஷன் ஆன் இசட்னு சொல்லிடலாம். பைனரி ஆப்ரேஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ட்ரூ தான். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி கம்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா கொடுத்துருக்கிற செட்டு, அதாவது இசட்லேருந்து ரெண்டு எலமெண்ட் எடுக்கணும், டூன்ற எலமெண்ட்டும் த்ரீன்ற எலமெண்ட்டும் எடுத்துக்கிறேன் நான். டூ த்ரீ பிலாங்ஸ் டு இன்டிஜர், டூ ஆப்ரேஷன் வந்து ப்ளஸ்ஸு, டூ ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு த்ரீ ப்ளஸ் டூ. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா கம்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ. டூ ப்ளஸ் த்ரீயும் ஃபைவ் தான், த்ரீ ப்ளஸ் டூவும் ஃபைவ் தான். ஸோ கம்ப்ளீட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ. இசட்லேருந்து எந்த ரெண்டு எலமெண்ட் எடுத்தாலும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால் இசட்லேருந்து ரெண்டு எலமெண்ட் எம் என் இந்த ரெண்டு எலமெண்ட் எடுத்து எம் ப்ளஸ் என் ஈக்குவல் டு என் ப்ளஸ் எம் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால கம்ப்ளீட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைடு. நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா மூணு எலமெண்ட் எடுக்கணும் இன்டிஜர் செட்லேருந்து. இன்டிஜர் செட்லேருந்து மூணு எலமெண்ட் எடுக்கிறேன், ஒன் டூ த்ரீ பிலாங்ஸ் டு இன்டிஜர். ஏதாவது ஒரு மூணு எலமெண்ட் எடுத்துக்கலாம். இந்த ஒன்றுன்றது தான் எம்மு, என்ன்றது ரெண்டு, பின்றது த்ரீ. ஏதாவது மூணு எலமெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ. டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ், ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸு, ஒன் ப்ளஸ் டூ த்ரீ, த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸு. இன்டிஜர்லேருந்து எந்த மூணு எலமெண்ட்டு எடுத்து நீங்கள் செக் பண்ணாலும் இந்த கண்டிஷன் ட்ரூவாக தான் இருக்கும். இங்கே எம்என்பி மூணு எலமெண்ட் எடுக்கிறோம், எம் ப்ளஸ் என் ப்ளஸ் பி ஈக்குவல் டு எம் ப்ளஸ் என் ப்ளஸ் பி, இது ட்ரூ தான். ஹென்ஸ் த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைட். நெக்ஸ்ட்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துருக்கிற செட்டிலேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் த்ரீன்ற ஒரு எலமெண்ட்டை எடுத்துக்கிறேன். த்ரீ கூட எந்த நம்பரை ஆட் பண்ணுறோம்னாலும் அதே நம்பர் தான் வரணும். அதேமாரி அந்த எலமெண்ட்டோட த்ரீயை ஆட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரணும். அதுக்கு காரணமான எலமெண்ட்டை தான் நம்ம ஐடென்டிட்டி எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே ஜீரோவோ, த்ரீ ப்ளஸ் ஜீரோனாலும் த்ரீ தான், ஜீரோ ப்ளஸ் த்ரீனாலும் த்ரீ தான். அப்போ ஜீரோ தான் ஐடென்டிட்டி எலமெண்ட்டு. அந்த ஜீரோவும் எதில் தான் இருக்கணும், கொடுத்துருக்கிற செட்டில் தான் இருக்கணும். இங்கே கொடுத்துருக்கிற செட்டு இசட்டு, ஜீரோ இசட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இன்வர்ஸ்னால் ஒரு எலமெண்ட் எடுக்கணும், கொடுத்துருக்கிற செட்டிலேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கணும். நான் ஃபைவ்ன்ற ஒரு எலமெண்ட் எடுத்துருக்கிறேன், ஃபைவ் ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ. ஆன்சர் வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட்டு தான் ஆன்சராக வரணும். இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியில் ஆன்சரு ஐடென்டிட்டி எலமெண்ட்டாக வரணும். இங்கே ஃபைவ் கூட மைனஸ் ஃபைவை ஆட் பண்ணாலும், மைனஸ் ஃபைவே கூட ப்ளஸ் ஃபைவ் ஆட் பண்ணாலும் ஆன்சர்னா தான் வரும், ஜீரோ தான் வரும். அப்படின்ற ஃபைவ்ன்ற எலமெண்ட்டுக்கு மைனஸ் ஃபைவ் தான் இன்வர்ஸ் எலமெண்ட்டு. இதையே இங்கே பார்க்கலாம், எம் ப்ளஸ் எம் டேஷ் ஈக்குவல் டு எம் டேஷ் ப்ளஸ் எம் ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே எம் டேஷை வந்து மைனஸ் எம்னு எடுத்துக்கிறோம்.
m plus minus m minus m plus m 0 identity element da answer ah varudhu m edhil da irukano z intercept la da irukano minus m z intercept la da irukano indha condition satisfy pandradanal existence of inverse property also assured therefore the arithmetic operation plus on z satisfies all the above five properties inge closure property ki rendu element eduthu check pananum commutative property ku rendu element eduthu check pananum associative property ki moonu element eduthu check pananum identity property ki oru element eduthu check pananum answer adhe element ah varanum inverse property ki oru element eduthu check pananum ana answer identity element ah irukanum